எல்லாருக்கும் வணக்கம். முகமுடி படத்தோட ஒரு சாங் லான்ச், அதாவது சாங்க்கு அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங்கை லான்ச் பண்ணுறோம். ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பப்ளிசிட்டி தான் அது. அது படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி முகமுடி என்ன மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது தெரியும், ஒரு சின்ன ஒரு ப்ரீலியூட் தான். அண்ட் எஸ் இந்த ஃபிலிம் உண்மையிலே நல்லா எக்ஸைட்டிங்காக வந்திருக்கு. ஸோ 100% பார்ப்போம். காட்ஸ் கிரேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ டைரக்டர் மிஷ்கின் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜை கொடுத்ததுக்கு. அண்ட் அதே மாதிரி யூடிவிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் கொடுத்த என்ன ஒரு வேறு லெவல் ஆஃப் ஒரு அந்தஸ்து கொடுத்த யூடிவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கங்க. 31 வந்து முகமூடி வருது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். குழந்தைங்களோட வாங்க, 3 வயசு குழந்தையிலேருந்து உங்களுக்கு 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். நிறைய புது விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அதில் சண்டை காட்சிகளை வந்து டோனி யுங்னு ஒரு பெரிய ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் பேசப்படும், சவுண்ட் சைடு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பேசப்படும். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் தமிழ் சினிமாவில். ஒரு என்டர்டெய்னிங் படம், நான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் அந்த படம் மாஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஜீவா வந்து முகமூடி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்குடைய பலன் வந்து இந்த படம் நம்பருக்கு அவருக்கு கிடைக்கும். நரேன் வந்து வில்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம். அவனை பார்த்து குழந்தைங்களாம் பயப்படும் அந்தளவு ஒரு கதாபாத்திரம். நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், நிறையா புது புது விஷயங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். படம் பார்த்ததா நீ தெரிஞ்சுக்கலாம். நன்றி. கே பண்ணியிருக்கான் என் போன படத்தில் பண்ண என்னுடைய குழந்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நிறையா பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். தமிழ் சினிமாவில் புதுசாக இருக்கும் இந்த ரீரெக்கார்டிங். நீ கேட்டிங்கன்னா வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். படத்தை பாருங்க. சரி, வணக்கம். நரேன் பேசுகிறேன். நான் நடித்த புது படம் முகமூடி, மிஷ்கினோட படம். மிஷ்கினோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற 3வது படம். இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லெங்க் மிஷ்கின் படம் தான். இட்ஸ் அ சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட். ஜீவா இஸ் அ சூப்பர் ஹீரோ. இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டரோட பேர் வந்து அங்குச்சாமி. நிச்சயமாக ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கார்க்கி பேசுகிறேன். முகமூடி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தோட பாடல் வாயமுடி சுமாரடா பாடல் வந்து எல்லா ஆன்லைன் சைட்ஸில், மியூசிக் சைட்ஸில், அப்புறம் ரேடியோஸில் எல்லாத்துலேயும் 1 இருக்குது. ரேடியோவில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ளே பண்ண சாங்கும் இதுதான். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி இந்த பாடல் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு தெரியும் இந்த பாடல் வந்து வெற்றி பெறும்னு. அதே மாதிரி இந்த பாடல் வெற்றி அடைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. கேயோட இசை ரொம்ப பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. அவரோட இசை வந்து ஒரு பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு நல்ல மெலடி தான் பேஸ், மெலடியை நம்புகிற ஒரு மியூசிக் டைரக்டர். எல்லா பாட்டிலையுமே இந்த படத்தோட எல்லா சாங்ஸ்லையுமே ஒரு நல்ல ஒரு மெலடி வச்சுருக்காரு. அதில் ஒரு மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது அது எல்லாரையுமே கவர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டைரக்டர் மிஷ்கின் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவருடைய இன்புட்ஸ் வந்து கொடுப்பார். அவர் ஸ்கிரிப்ட் வந்து வெளிப்படணும், அவரோட ஸ்கிரிப்டில் இருக்கிற விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். பாடல் வரிகள் ஆகட்டும், பாடகர்களோட உச்சரிப்பாகட்டும், இசை ஆகட்டும், ஒவ்வொரு இதுலேயும் இது வந்து எல்லாம் புதிய இயக்குநர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே வெற்றி பெற்ற மாதிரி இந்த படமும் வந்து பெரிய வெற்றி பெறும் நம்புகிறேன். நன்றி. யூடியூ மோஷன் பிக்சர்ஸுடைய அடுத்த படம் முகமூடி 31 ரிலீஸ் ஆகுது. விர் ஆல் எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் சென்சர் ஆகிட்டு படம் ரெடியாக இருக்குது. ஜீவா, நரேன், பூஜா அக்டே, நாச சார், நிறைய ஒரு டீம் நல்லா நடிச்சிருக்காங்க. மிஷ்கினுடைய இயக்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேனுடைய மியூசிக்கும் மதன்காரினுடைய லிரிக்ஸும் எல்லாமே வந்து சிறப்பாக வந்திருக்கு படத்தில். ஒரு நல்ல என்டர்டெய்னராக தமிழ் சினிமாவுக்கு 31 வரப்போது. தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஒரு புது முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கோன்னு. கண்டிப்பாக 31 ஆகஸ்ட் தியேட்டரில் போய் முகமூடி படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.